ஹாய் எவ்ரிவன், நீங்க பாக்குறது டெக்னோ கார்ட். இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, உங்க சேனலோட வாட்ச் அவர்ஸ் வந்து நம்ம 2 நிமிஷத்துல பாக்குறது அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோ பார்க்க போறோம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம எந்த ஆப்மே யூஸ் பண்ண போறது இல்லை, கால்குலேட்டர் இல்லை யூடியூப் ஸ்டுடியோவை நம்ம எதுவுமே யூஸ் பண்ண போறது இல்லை. இந்த வீடியோ வந்து நம்ம குரோம் மட்டும் தான் யூஸ் பண்ண போறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்க குரோம்ல போய் உங்களோட www.youtube.com போட்டு உங்க சேனலோட டேஷ்போர்ட் நீங்க ஓப்பன் பண்ணிக்கணும். அதாவது பிசிபியூல உங்க சேனலோட டேஷ்போர்ட் ஓப்பன் பண்ணிக்கணும். இந்த வீடியோ கன்ஃபார்ம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்மூத்தாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம குரோம் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ குரோம் ஓப்பன் பண்ணால் எனக்கு எப்படி இப்படி ஓப்பன் ஆகுதுன்னா, நான் வந்து ஏற்கனவே ஓப்பன் பண்ணி வச்சாச்சு. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, டேஷ்போர்ட் ஓப்பன் உங்கள் சேனலோட யுவர் சேனல்ஸ், அதாவது உங்கள் சேனலோட ஐக்கான் செலக்ட் பண்ணி யுவர் சேனல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதாவது நான் காமிக்கிறேன், அதாவது நீங்கள் மேலே அங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் சேனலோட ரைட் சைடில் உங்கள் ஐக்கான் இருக்குது. ஸோ அதை செலக்ட் பண்ணி யுவர் சேனல் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டேஷ்போர்ட் ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி டேஷ்போர்ட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணால், சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது இங்கே இந்த சைடு வந்தீங்கன்னா பிளேலிஸ்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அனலிட்டிக்ஸ், அதுக்கப்புறம் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அந்த டாலர் சிம்பிள் மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களோ, ஸோ அந்த டாலர் சிம்பிள் மாதிரி இருக்கிற அந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து ஒரு டைம் செலக்ட் பண்ணணும். அதாவது அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் சேனல் வந்து மானிட்டேஷன் ஆகிறது இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது அப்படின்னு ஒரு அப்படின்னு காமிப்பாங்க. மானிட்டேஷன் ஆகிறதுனா 4000 வாட்ச் அவர்ஸ், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சேனல் எத்தனை வாட்ச் அவர்ஸ் வந்திருக்கு அப்படின்னு காமிக்கும். அதாவது அப்படி கீழே வந்தீங்க அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா கீழே வந்து போட்டுருப்பாங்க, அதான் உங்கள் சேனலுக்கு வந்து இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, 1000 ரெக்வயர்டு, அதாவது 4000 வாட்ச் அவர்ஸில் 85 வந்திருக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது வாட்ச் அவர்ஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுனால உங்கள் சேனலோட வாட்ச் அவர்ஸ் வந்து ஒரு நிமிஷத்துலேயே பார்த்தோம்னா, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துல நம்ம பார்த்தாச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலோட வாட்ச் அவர்ஸ் எவ்வளோ பார்த்தாச்சு, இன்னும் எவ்வளோ தேவை அப்படிங்கிறது கீழே போட்டிருப்பாங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் எவ்வளோ தேவை அப்படிங்கிறது கீழே போட்டிருப்பாங்க. உங்கள் சேனல் மானிட்டேஷன் ஆகிறதுக்கு இன்னும் எவ்வளோ தேவை அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து. ஓகே, இப்போ அவ்வளோதான் இந்த வீடியோ முடிச்சோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறப்ப கீழே லைக் பட்டன் கிளிக் பண்ணிட்டு என்னோட அடுத்த வீடியோ பார்க்க நினச்சிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க.